அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் வானதூதர் இடையர்களை சந்தித்த போது பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏனென்றால் பெத்லகேமில் கிறிஸ்து உங்களுக்காக பிறந்துள்ளார். இந்த மகிழ்ச்சியைத்தான் நாம் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே குடில் அமைத்து அதை கொண்டாடுகின்றோம். நம்முடைய வீடுகளிலே அருஞ்சுவை கேக்குகளை சமைத்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டாடுகின்றோம். வாழ்த்து அட்டைகளை அனுப்பி கொண்டாடுகின்றோம். வீட்டு முற்றத்திலே நட்சத்திரங்களை தொங்கவிட்டு இந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த மகிழ்ச்சி நமக்கு எப்படி கிடைத்தது என்றால் பகிர்வின் மூலமாக கிடைத்தது. யாருடைய பகிர்வு? கடவுள் இந்த உலக மக்களினுடைய மீட்புக்காக, முன்னேற்றத்திற்காக, விடுதலைக்காக தன்னுடைய அன்பு மகனை இந்த பூமியில் இருக்கிற மக்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். இதைத்தான் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் அனைவரும் செய்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு சொல்லுகிற செய்தி, இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்னிடம் பொருட்கள் இருக்கிறது என்றால் அந்த பொருட்கள் இல்லாத மற்ற நபர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்னிடம் செல்வம் இருக்கிறது, பணம் இருக்கிறது என்றால் பணம் இல்லாத ஏழைகளோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்னிடம் அன்பு இருக்கிறது என்றால் அந்த அன்பை நம்முடைய செயல்கள் வழியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்னிடம் ஆறுதல் இருக்கிறது என்றால் நல்ல வார்த்தைகள் மூலமாக அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற போது அங்கே மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அந்த மகிழ்ச்சியிலே கிறிஸ்து பிறக்கிறார். எனவே இந்த கிறிஸ்மஸ் நாளிலே பிறக்கின்ற பாலன் இயேசு நம் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியை பகிர்வு செயல்கள் வழியாக கொடுக்க வேண்டும். பகிர்வதற்கு தேவையான மனதினை கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன்.
பண்பாட்டு மையத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் சங்கீதா. நான் வந்து ஃபஸ்ட்டு எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன். 2018 குடியில் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக செய்தோம். குடில் செய்யும்போது, கேக் செய்யும்போது, அப்புறம் பாடல், நடனம், பாட்டு இதெல்லாம் செய்யும்போது எங்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கிறிஸ்துமஸ் பிறப்பு அப்படின்றது வந்து என்ன நம்மளுக்கு உணர்த்தது அப்படின்னா, மக்கள் வந்து கிறிஸ்து இயேசு பிறக்கிறாரு அதில் பெருமைப்படுறதை விட ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்துமஸ்னால் நம்ம வந்துட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆடம்பரமாக செலவு பண்ணிக்கிட்டு இல்லாமல்
C3 Medias, creative content for channels.